ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட்சைட் அம்பானிஸ். ஒரு சம விஷயம் இன்றைக்கி மார்னிங் நடந்ததுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு யூடியூப்பில் அதிகமாக கமெண்ட் வருதோ இல்லையோ, நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய தளபதி ரசிகர்கள் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். காலையில் நிறைய பேர் மெசேஜ், பிரதர் நம்ம வாதி கமிங் சாங் பார்த்திங்கன்னா 80 மில்லியன் டச் ஆகிடுச்சு, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, ஏன் அதை பற்றி ஸ்டேட்டஸ் எதுவுமே நீங்கள் போடலன்னு சொல்லி எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மாஸ்டரோட சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வாதி கமிங் பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் அடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன், எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்டாக்ல பார்த்திங்கன்னா மாஸ்டரோட சாங் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டான ஒரு ஆடியோன்னு சொல்லலாம். ஸோ வாதி கமிங் 10 மில்லியன் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் பரபரப்பெல்லாம் போயிடுச்சு, சைலண்ட் ஆகிட்டாங்க, படம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, வாதி கமிங் 80 மில்லியன் டச் ஆகிடுச்சுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன், நம்பவே முடியலங்க, 80 மில்லியன் டச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சாங்குக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்னால் படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ கூடிய விரைவில் படம் வரும் எனக்கு தெரிஞ்சு பொங்கல்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாதி கமிங் இந்த அளவுக்கு பெரிய ரெக்கார்டுன்றது அதுவும் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் டிவியில் போட்டு டான்ஸ் ஆகிற வீடியோஸ்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம், நிறைய ட்விட்டர்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அனிருத்தே பார்த்திங்கன்னா இன்றைக்கு மார்னிங் செம்ம ஹாப்பியாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு அவரோட ட்விட்டர் பேஜில். ஸோ சாங் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது, ஸோ நீங்கள் அந்த பாட்டை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க, வாதி கமிங் படத்தில் எந்த ஒரு சிச்சுவேஷனில் வர வாய்ப்புகள் இருக்குன்றதை எல்லாத்தையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அடுத்த நிறைய சாதனைகள் நம்ம மாஸ்டர் படம் பண்ண இருக்குது. ஸோ ரிலீஸுக்கு நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் காத்திருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டில் பேக் டு பேக் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சோஷியல் மீடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். போயிடாதீங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிரபலமான 2 யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி அதாவது வனிதா விஜயகுமார் மேடம், அப்புறம் லிப்ரா ரவிச்சந்திரன் சார் ப்ரொடியூசர், இவங்க ரெண்டு பேரையும் 2 யூடியூப் சேனலில் கூப்பிட்டு வச்சு அன்னன்னைக்கு நடக்கிற பிக் பாஸை பற்றி ஒரு சின்ன உரையாடல் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைட் அம்மானி சேனல்லையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ்லாம் கிடையாதுங்க, செலிபிரிட்டிஸ் தான், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்றதை மறக்காமல் நம்ம வீடியோ போடுவோம். அதாவது பிக் பாஸை பற்றி நம்ம டெய்லி வீடியோஸ் போட போகிறோம், இனிமேல் நேற்றுலேருந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, இன்றைக்கி யார் எலிமினேட் ஆக போகிறா, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது. ஸோ உங்களோட ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சேனலில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ மூலமா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆடியோ மூலமா நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அதாவது ஆஃப்டர் 60 டேஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ மூலமா நம்ம பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதாவது லைவ் சப்ஸ்கிரைபரோட நம்ம பேசுவோம், ஒவ்வொரு கேரக்டரை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம்னு பிளான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் யாருமே இது பண்ணலை, சப்ஸ்கிரைபரோட ஒரு உரையாடல் யாருமே பண்ணலை. நிறைய பேர் செலிபிரிட்டிஸை வச்சு பேசியிருக்காங்க, பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுறோம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம பிக் பாஸ் போடுற கண்டென்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவீங்க, என்ன இவ இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, முதல் நாளில் இவன் இப்படி வச்சு செஞ்சுட்டான், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.